வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வியோட 2024 அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2024 அப்டேட்டில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் தராங்க, என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். யார் அவன் பென்சிலில் கோடு போட்டாங்க? அதுக்கப்புறம் 8 வருஷம் ஆச்சு. வந்து நம்ம என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164க்கு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா 2024 அப்டேட் வந்து டிவிஎஸ்லேருந்து தரப்போகிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து இருக்குது, பைக்கில் என்னென்ன வந்து அப்டேட் பண்ணுறாங்க, அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சிங் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹைக் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கூட காம்படிஷனில் இருக்க என்எஸ் 160 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவல் சேனல் எபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து ஸோ எப்போ வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வந்து டுவல் சேனல் எபிஸ் வந்து தருவான்னு ரொம்ப பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து டுவல் சேனல் எபிஸ் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரியர் பிரேக்கிங்கில் வந்து அந்தளவு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடையாது. ஸோ நம்மளோட பழைய வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ 2020 மாடலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து 2022 எல்லா மாடலையுமே உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பழைய வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து டயர் கிரிப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதா சொல்லணும். அதே நேரத்தில் வந்து பிரேக்கிங்கும் வந்து அந்தளவு வந்து ஷார்ப்பாக வந்து இல்லை. ஸோ ரியர் பிரேக்கிங் பிடிக்கும் போது நமக்கு வந்து டயரும் அப்புறம் அந்த பிரேக்கிங்கும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ண மாட்டேங்குது. அதே நேரத்தில் வந்து கார்னரிங் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அந்த டயர் கிரிப் வந்து அந்தளவுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு வந்து இல்லை. ஸோ கான்ஃபிடன்ஸ் வந்து இன்ஸ்பைர் பண்ண மாட்டேங்குது. ஸோ நம்ம கார்னரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பாக அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இருக்குது. அதே நேரத்தில் பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரியர் பிரேக்கிங்கில் வந்து ஒரு ஷார்ப்னஸ் வந்து இல்லை. ஸோ அந்த டயரும் அந்த பிரேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சிங்க் ஆகலை. ஸோ அதை வந்து கண்டிப்பாக இந்த 2024 வந்து டிவிஎஸ் வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பைக்கை பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபியூச்சர் லோடட் பைக்னே சொல்லலாம். ஸோ ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 160 சிரீஸில் வந்து இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக எந்த பைக்லையும் வந்து கிடையாது. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட பைக்கில் ஒரு சின்ன குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதில் வந்து யூஎஸ்டி 4 செட்டப் வந்து கிடையாது. ஸோ இதோட டேரக்ட் காம்பிடிஷனாக என்ன பைக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து NS 160 தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ்டி 4 செட்டப் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 2024 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வீலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்டி 4 செட்டப் வந்து கண்டிப்பாக வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஏன் வந்து இந்த ரெண்டுமே வந்து இப்போ வந்து இதில் ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது டேரக்ட் காம்படிஷன் வந்து NS 160 தான் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அதனால் வந்து இதில் வந்து கொடுப்பாங்க. ஸோ டிவிஎஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை ரெண்டுமே கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த மிஷின் வந்து வேறு லெவல், ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணே சொல்லலாம். ஸோ காம்படிஷனுக்கு வந்து வேறு லெவல் ஃபைட் வந்து கொடுக்கும், டஃப்பாக வந்து நினைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த 4V ஸ்டார்ட் பண்ண சீரீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா டிசைன் வைஸ் வந்து பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க நம்மளுக்கு எல்இடி லேம்பில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் வந்து சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வட்டியை வந்து அது மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஃப்ரண்டில் இருக்க அந்த டூம் செட்டப் மட்டும் கொஞ்சம் டிசைன் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. மற்றபடி கிராஃபிக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஆனால் மற்றபடி டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் சேஞ்சஸ் வந்து இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இருக்காதுன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். டிசைன் வைஸ் பெரிய சேஞ்சஸ் இல்லைனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கலர் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கலர் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2022 அந்த ஸ்பெஷல் எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட் பிளாக் கலர் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் 2023 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒயிட் கலர் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா ஒரு நியூ கலர் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஸ்டாக்ஸ் கலர் வந்து அப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணுறே இருப்பாங்க. ஸோ ரெட் ப்ளூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பிளாக், ஸோ அந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ தான் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து கலர் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் எடிஷனில் வந்து ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ அது வந்து என்ன கலர் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து நான் வந்து தெரிஞ்சப்பறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து சேஞ்சஸ் எதுவுமே வந்து வராது. ஸோ இப்போ என்ன செட்டப் இருக்கோ கண்டிப்பாக அதே செட்டப்பில் தான் வந்து கண்டினியூ ஆகும். கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் வந்து வேணால் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. பட் இன்ஜின் செட்டப் பொறுத்த வரைக்கும் சேம் அதே ஸ்பெக்ஸோடு தான் வந்து கண்டினியூ ஆகும். எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து இன்ஜின் செட்டப்பில் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது.
நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டயர்ஸ். ஸோ டயர்ஸ் வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து இன்ஸ்பயர் வந்து பண்ண மாட்டேங்குது. ஸோ கிரிப் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம பல வீடியோ பார்த்து தான் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டயர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பிரேக்கிங்கில் வந்து இன்னுமே வந்து பைக் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பட் ஆனால் வந்து அவங்க இன்னுமே அந்த டிவிஎஸ் டயர்ஸை வந்து கண்டிப்பாக வந்து விட மாட்டாங்க. இன்னுமே டிவிஎஸ் டயர்ஸ் தான் வந்து கண்டினியூ ஆகும் இந்த பைக்கில் வந்து. ஸோ அதை வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. அவங்க வந்து வேறு டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பிரேக்கிங் அந்த கிரிப் வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டயர் கிரிப் இல்லாதனால தான் பிரேக்கிங் வந்து அந்தளவு கான்ஃபிடென்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ண மாட்டேங்குது. ஸோ அப்படியே வந்து ஸ்கிட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் தரதுனால இன்னும் பிரேக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ பைக் ஆன்ரோட் வந்த அப்புறம் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிரேக்கிங் வந்து எந்தளவு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கடைசியாக ஃபைனல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹைக் வந்து இருக்கும். ஸோ ஒரு 4 to 5 thousand வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைஸிங் வந்து ஹைக்காக இருக்கும். ஸோ ஃபைனல் ப்ரைஸ் தெரிஞ்சப்பறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக வந்து 4 to 5 thousand வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பைக்கில் வந்து என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டியூல் சேனல் ஏபிஎஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்கு வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவு சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஸோ ஃப்ரண்ட் சைடில் இருக்க டூம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்சஸ் ஆகும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஆனால் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸோட கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைட் டூமில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் கலர் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த ரெட் ப்ளூ பிளாக்ன்றது வந்து ஓ ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டாக வந்து இருக்கும். அப்படி எக்ஸ்ட்ரா கலர் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் எடிஷனில் தான் வந்து கலர் வேரியண்ட்டு வந்து வரும். ஸோ இது இல்லாமல் வேறு எதாவது அப்டேட் இருந்தால் மறக்காமல் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பைக்கோட லான்ச் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து December to February இந்த மந்த்குள்ளே தான் வந்து இதோட லான்ச் வந்து இருக்கும். ஸோ இந்த இயரோட எண்டு இல்லைன்னா அடுத்த இயரோட ஸ்டார்டிங். ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வந்து லான்ச் வந்திருக்கும். ஸோ எல்லாத்தோட கன்ஃபார்ம் டேட் அதுக்கப்புறம் எல்லாமே தெரிஞ்சப்பறம் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.